நேத்து வரைக்கும் ஒரு வீட்டில் இருந்தோம் நமக்கான வீடு நமக்கான சமையல் இருக்குது நமக்கான தூங்க முடியும் நம்ம பத்தி நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் இங்க இருக்குது நம்ம நாளைக்கு வேலைக்கு போனதுல இருக்கிற சான்றிதழ் நினைச்சிட்டு இருந்த அடுத்த ஒரு நிமிடத்தில் வந்து உங்களுக்கான எதுவுமே கிடையாது உங்க உடல் நீங்க கட்டி இருக்க துணியோட நீங்க உடல் மட்டும்தான் இருக்குன்னா அந்த மனநிலையை யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு பெரிய அதிர்ச்சியிலயும் வந்து அவங்க இருந்துட்டு இருப்பாங்க நீங்க அதில் மட்டும் அந்த இருக்கிற பல பேர்னா அங்கேயே பக்கத்துலேயே வீட்டு வேலை செய்யறவங்க இல்ல வந்து என்னன்னா செக்யூரிட்டி கார்டு வேலை செய்றவங்க தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய அவங்களுக்கான அவங்க என்ன பொருள் வைத்திருப்பாங்க அவங்களோட வாழ்நிலையே நிர்மூலமான ஒரு சூழல் உருவாகியிருக்கின்றது இதையெல்லாம் வந்து என்னென்னா மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டிய ஒரு விஷயம் கரெக்டாக நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி அணுவார் நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னால் வந்து பிரச்சனை ஆனவனும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலையிட்டு இந்த சில விஷயங்களுக்கான முன்னெடுத்தது வந்து வரவேற்க தகுந்த விஷயம் அதே போன்று அவர்களுடைய நெடிய கோரிக்கை எப்படின்னா அவங்களுக்கான வீடுகள் இங்கே இப்போ கேபி பார்க்கில் இருக்குன்றீங்க நீங்க திருவட்டூரில் இருந்து பார்க் வருவதே அவங்களுக்கான எவ்வளோ நெருக்கடி உருவாக்கும் மக்கள் சொல்கிறாங்க பாருங்க அப்போ வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக மண்டபத்தில் வைத்திருக்கிறது இல்லாமல் உடனடியாக அவங்களுக்கான அடிப்படையான தேவையான துணிமணிகள் குறித்து இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃப்ளைட் வந்து எங்கன்னா பிரச்சனை ஆச்சுன்னு வச்சிங்களேன் உடனே அந்த பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் ரூம் கொடுத்து அவங்களுக்கு வந்து அடுத்த ஃப்ளைட்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணுறாங்க பிளைட்ல போறவங்களுக்கு ஒரு நீதி குடிசை மாற்றுவார் அவங்களுக்கு கல்யாண மண்டபம் என்பதை தாண்டி எப்படி வீடு கட்டி ரெண்டே நாளில் அரசாங்கத்துக்கும் வேலைகள் அந்த பண்றதுக்கு எனவே அவங்களுக்கான ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் குடும்பமும் தங்கக்கூடிய அடிப்படையில் என்ன தரமான அவங்க வந்து ஏற்பட்ட மனம் அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய வகையில் என்னன்னா அவர்களுக்கான அறைகளை வந்து அரசாங்கம் ஒதுக்கணும் இந்த இடத்துல இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் நம்முடைய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய விஷயம் தான் மிக பெரும் நம்பிக்கையை வந்து உழைக்க மக்கள்கிட்ட உருவாக்கும் அத்தகைய செயல்பாடுகளுக்கு வந்து அரசாங்கம் இன்னும் போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ இந்த மூன்று வகையான குடியிருப்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு உறையை வந்தாங்க அதை ஒட்டியான ஜி ஓ சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க பட் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா அது இந்தியாவில் மிக முற்போக்கான திட்டம் எங்கெல்லாம் குடிசை பகுதி எடுக்கின்றதோ அந்த குடிசை பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்காக குடிசை மாற்றுவாரி அடுக்குமாடி குடியிருப்புல கட்டுவதுதான் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டம் உண்மையிலேயே அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் வந்து பல இடங்கள்ல வந்து தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகளை வசிக்கிறான்னா மிக பிரதான சாலையில வசிக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு குடிசை மாற்றுவாரி திட்டம் தான் ஆனா தொடர்ந்து வந்த நம்முடைய அரசாங்கம் சொன்னா இப்ப உலக வங்கியில இருந்து கடன் வாங்குறாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா குடிசை பகுதியில் அடையாளம் எங்கெல்லாம் காண்றீங்களோ அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடாது என்பது உலக வங்கி நிபந்தனை சென்னைக்கு வெளியே கட்ட ஆரம்பிச்சாங்க அதே போன்று இந்த கண்ணகி நகர் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி எழுநகர் போன்ற குடியிருப்புகள் உருவாக்குவதற்காக உருவானதன் அடிப்படையே உலக வங்கி கிட்ட நம்முடைய மாநில அரசு கடன் வாங்கினதுனால அவங்க நிர்பந்தத்துக்காக தான் சென்னையை விட்டு ஒரு வெளியேற்றி குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சென்னை போன்ற ஒரு முக்கியமான மாநகரத்தை வந்து அவங்களுடைய முதலீடுகளை கொண்டு வந்து அதன் மூலயமா வந்து என்ன லாபம் ஈட்ட வேண்டியதுதான் உலக வங்கியோட திட்டமா இருந்தது அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு உல்லாச புரியா நகரத்தை மாத்துறாங்க நீங்க வந்து அடையாரலயோ கூவம் கரையோரையும் அகலப்படுத்தணுன்றாங்க பல இடத்துல நீங்க சிந்தாரி பேட்டில் ஆக்கிரமிப்பு எடுத்தாங்க எங்கெல்லாம் ஆக்கிரமிப்புன்னு அவங்க சொல்லி எடுத்தாங்களோ அந்த இடத்துல போயிட்டு என்ன நடந்து கொஞ்சம் நீங்க ஆய்வு பண்ணுங்களேன் ஒண்ணுல்ல நடைபாதை போட்டிருப்பாங்க ஒரு பார்க் போட்டிருப்பாங்க இல்ல இருந்தாங்க வந்து பல வண்டிகள் வந்து பார்க்கிங் ஏரியாவும் மாறி இருக்கின்றது குடியிருப்புகளை அழித்து ஒழித்து விட்டு ஏன் அந்த மாதிரி திட்டம் கொண்டு வரும் தான் நம்மளை போன்றவருடைய கேள்வியா இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரியத்தினுடைய தலைவர் வந்து பாத்தோம்னா வந்து பொலிட்டிக்கல் போஸ்ட் அதாவது அது வந்து யார் வந்து அதிகாரத்தில் இருக்காங்களோ அந்த கட்சியினுடைய சார்ந்தவன் குடிசை மாற்று வாரிய சேர்மனா இருப்பாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அது நான் என்ன நினைக்கிறேன்னா ஆளுங்கட்சி சார்ந்த சேர்மனா கூட தப்பு இல்லைன்ற நான் அவங்க சேர்மனா இருக்கிறதுனா மக்களுக்கும் அந்த சேர்மனுக்குமான ஒரு உரையாடல் இருந்தது ஏதாவது பிரச்சனை ஒரு அரசியல் அப்பாயின்மெண்ட்னால என்னன்னா அரசியல்வாதியா இருப்பதுனால மக்களை அணுகி பேச வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது ஆனா இன்னைக்கு சேர்மன் போஸ்ட் வந்து ஐஏஎஸ் போஸ்டா மாறிடுச்சு அதிகாரிகளுக்கும் மக்களுக்குமான வந்து உரையாடி பேச பேசக்கூடிய ஒரு சூழல் இல்ல ஒரு அதிகாரிட்ட போய் நீங்க எப்படி பேசணும் ஒரு ஐஏஎஸ் ஆபிசரா பக்கத்துல ரெண்டு பேரும் போலீஸ் துப்பா எடுத்துட்டு வந்தா போய் மக்கள் எப்படி உரையாட முடியும் ஆனா இப்ப நீங்க மினிஸ்டர் போறாரு ஸ்பாட்டுக்கு மினிஸ்டரோட நம்ம உரையாடுறதுக்கும் அதிகாரியோட மக்கள் உரையாடுறது பாடி லாங்குவேஜ் நீங்க பாருங்க பேச முடியாது ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் தனக்கான ஆளுன்னு பாக்குறாங்க தனக்கான ஆளுன்றது ஒரு அரசியல் தலைவரோட உரையாட முடியும் ரெண்டு மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா குடிசை மாற்று வாரியத்திலுடைய டிராவல் எப்படியா இருக்குன்னா இன்னைக்கு வந்து ஏஇ போஸ்ட் இருக்குது ஏஇ போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து குறைஞ்ச அதாவது தேவையை விட நூறு போஸ்ட் அதிகமாக தேவைப்படுதுனா நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது கீழே தான் ஏஇ போஸ்டர் இருக்கு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரியத்தை பராமரிக்கக்கூடிய வேலை இருக்குது கண்காணிக்கூடிய வேலை இருக்கு இப்ப இவங்க வேலை என்னன்னா புதுசா வந்து எங்கெல்லாம் குடியிருப்பு கட்டுறாங்களோ அதை வந்து என்னன்னா கண்காணி ஒரு ஏஇ வந்து ரெண்டு குடியிருப்பை ஃபாலோ பண்றாரு நீங்க குடியிருப்பு கட்டுற ஆள் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து தனியார் கான்ட்ராக்டர் தான் தனியார் கான்ட்ராக்டர்னா எத்தனை வீடு முன்னூறு வீடு முன்னூறு வீடு கட்டலாம் இப்போ ஒவ்வொரு சில இடத்துல வந்து முன்னூறு கிடைப்பாங்க அறுநூறு கிடைப்பாங்க கட்டுவாங்க அந்த குடியிருப்பை போய் கட்டுமானத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய வேலை என்னன்னா ஒரு ஏஇ ஓட வேலை ஒரு ஏஇக்கு ரெண்டு வீடு ரெண்டு இதை போய் ஃபாலோ பண்றோம் அந்த குடியிருப்பு என்னன்னா வெறும் காலில் மட்டும் கட்ட மாட்டேன் நைட்டும் கட்டுவாங்க அப்போ இரவும் பகலமாக ஒரு ஏஇ என்ன பண்ணால் அந்த இடத்துல போய் உட்கார வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த வேலையை செஞ்சிட்டு எக்ஸிஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கியா இங்கே வந்து கழிவு நீர் அடைச்சிருக்குதா இல்லை குடிநீர் கிடைக்கலையா பிளம்பிங் ஒயர் பிரச்சனையா குப்பை இருக்க பிரச்சனையா இதெல்லாம் போய் பார்த்து சரி பயண வேண்டிய பொறுப்பு வந்துன்னா ஏஇ இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏஇ போஸ்டே இல்லை அப்போ ஏஇ என்ன பண்ணுவாப்பில் இவங்க முழுக்க முழுக்கன்னா பனி சுமையால் இருக்கிறாங்க எனவே அரசாங்கம் புதிய உதவி பொறியாளர்கள் வந்து என்ன இப்ப எவ்வளவு ப்ராஜெக்ட் நடக்குதோ அதை கேட்ட மாதிரி பொறியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படலை அது பல ஆண்டு காலமா நிரப்பப்படலை இப்ப அந்த பிரச்சனை இங்க இருக்கின்றது எனவே உதவி பொறியாளர்களை வந்து என்னன்னா அரசாங்கம் வந்து கூடுதலாக எடுத்து நியமிக்க வேண்டியது ஒரு அவசியமா நான் பாக்குறேன் அது அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்முடைய பொதுப்பணித்துறை சார்பாக குடியிருப்புகள் கட்டணம் நீங்க வந்து கே பி நம்ம நமக்கு அனுபவம் என்னன்னா பிஎஸ்டி என்ற ஒரு தனியார் நிறுவனம் அவங்க வந்து நீங்க உங்க டிவில சொன்னது போல வரைமுறை எல்லாம் சொல்லிடுறாங்க வரைமுறை பேப்பர்ல இருக்கிறோம் பில்டிங்ல இருக்குதா பேப்பர்ல கையெழுத்து போட்டு அப்புறம் வாங்குறாங்க அதே அடிப்புல குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டப்பட்டுச்சா இப்ப கேபி பார்க் அப்படி கட்டப்படலையே இன்னும் கேட்டா கடைசியில வந்து அவர் கட்டி முடிச்சதுக்கு நல்லா சிறப்பா கட்டிருக்கேன்னு சொல்லி கூடுதலா பணம் வேற கடந்த அதிமுக ஆட்சியில அந்த பில்டருக்கு கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வெளிப்படையா வந்திருக்கேன் ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க இப்ப இந்த இடத்துல குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டப்படும்னா அந்த கான்ட்ராக்டருக்கு என்னென்ன விதமான விதிமுறைகள் அரசாங்கம் விதிச்சிருக்கு வெளிய நோட்டீஸ் போர்டு போடுங்க இப்ப நீங்க பெரிய பெரிய பிளாட் எல்லாம் போறாங்களா நான் வந்து இவருக்கு இவர் கான்ட்ராக்டர் இவர் இந்த பில்டிங் கட்டுறான்னு சொல்லிட்டு விளக்கம் இருக்கு இல்லையா

போன போன மேல இருந்து கம்பி வந்துரும் மண்டை கெண்ட வந்துச்சுன்னா சரியாயிடாது ஏன்னா ஓரமா நின்னு பாரு நாங்க உள்ள போய் கேட்கவே முடியல ரெண்டாவது பாத்தோம்னா ஏஇக்கு வந்து செக்ல கையெழுத்து போற அதிகாரம் இல்ல அதை தாண்டி மேல இருக்கிறதா செக் பாஸ் பண்றாரு எனவே நேச்சுரலி கான்ட்ராக்ட் என்ன பண்ணுவோம்ல லோக்கல் பயப்படணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி புதிய குடியிருப்பு கட்டும் போது இன்னமும் யோசிக்க வேண்டிய அரசாங்கம் ஒன்பது மாடி பதினோரு மாடி கட்டுறோம் இந்த மாதிரி கட்டும் போது மண்ணின் தரம் எப்படி இருக்கின்றது இப்ப இந்த பில்டிங் நமக்கு ஆச்சரியம்தான் நீங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இப்படி ஒரு குடியிருப்பு மொத்தமா பொலபொலன்னு உழுறது வந்து நம்ம வேற எங்கேயும் பாக்கல அப்ப இது கீழே என்ன நடந்திருக்கு இந்த ப்ராசஸ் வந்து கட்டுமானத்துல நடந்ததற்கான காரணம் என்பது குறித்து கியூபு குடிசை மாற்றுவார அதிகாரில இருக்கிற க்யூப் வச்சு ஆய்வு பண்றாங்க இன்னும் கூட பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சல் இன்ஜினியரிங்ஸ் இன்னும் கூடுதலாக அதை வந்து ஆய்வு பண்ணும் ஒரு ஒரு நெறைய விசாரணைக்கு வந்து அரசாங்கம் உட்படுத்தணும் ஏன்னா வந்து இந்த விசாரணை நம்ம உட்படுத்துன நம்ம ஃப்யூச்சர்ல இது மாதிரி நடக்காம இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கும் எனவே அதை வந்து அரசாங்கம் பண்ண வேண்டியிருக்கின்றது மக்களுக்கு வந்து என்னென்ன சான்றிதழ் போயிருக்கின்றது அவங்களுடைய இப்போ பள்ளிக்கூடத்துல இருந்தா கல்லூரி சான்றிதழ் இது இது எல்லாவற்றையும் பொறுமையா வந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கான ஒரு வேலையை வந்து அரசாங்கம் பண்ணணும்